குறிப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே நன்றி அப்பா உன்னதங்களில் வலது பார்சத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே இதை விட மேலான நிலை எதுவுமே இல்லை தகப்பனே உங்களோட வலது பாரிசத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே நன்றி அப்பா நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பிறந்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி 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 தகப்பனே நல்லவரையுமை துதிக்கிறேன் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே நன்றி 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 சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே இல்லை தகப்பனே மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் என்று சொல்லப்படுகிறது நீர் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா கிறிஸ்தவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து விட்டவரையும் துதிக்கிறேன் அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நல்லவரையும் துதிக்கிறேன் 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 தகப்பனே எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற்றினவரையும் துதிக்கிறேன் தகப்பனே நன்றி அப்பா நன்றி 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 நல்லவரையும் துதிக்கிறேன் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாவும் ராஜரீக ஆசாரியாராயும் மாற்றினேரே உம்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நல்லவரையுமை துதிக்கிறேன் அப்பா நன்றி அப்பா நன்றி 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 இயேசு கிறிஸ்துவே நன்றி நன்றி அப்பா கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்கள் மகிமையா இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறீங்க கிறிஸ்துவின் மகிமையே நீங்கள் தான் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே தேவ வார்த்தையை உடையவர்கள் தேவர்கள் என்று சொன்னபடி நாங்கள் தேவர்களா இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே நன்றி அப்பா நன்றி தகப்பனே நல்லவரையுமை துதிக்கிறேன் 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 தகப்பனே பரிசுத்தாவியானவரே நீர் இந்த இடத்துல அசைவாடுகிறதுக்காக நன்றி அப்பா எல்லா சர்வீஸையும் இந்த சர்வீஸில் இருக்கிற மெசேஜ்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே பரிசுத்தாவியானவரே எங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் நீர் சம்பூர்ணமாய் நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமையுள்ள பரிசுத்தாவியானவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுக்காக நன்றி அப்பா நன்றி இயேசு கிறிஸ்துவே கிறிஸ்து தலையாகவும் நாங்கள் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் இருக்கிறதுக்காக நன்றி நன்றி தகப்பனே நல்லவரையும் துதிக்கிறேன் நாங்கள் வண்ணஸா இருக்கிறோம் அவர் மெய்யான திராட்சை செடி நாங்கள் அதில் கொடியா இருக்கிறதுக்காக நன்றி நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே உம்மை சோஸ்தரிக்கிறேன் உம்மை உயர்த்துகிறேன் தகப்பனே நன்றி தகப்பனே ஆமீன் சங்கினார் பாட்டு என்னுள்ளம் உம்மன்னை பாடும் என்னாவு உன்னாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீ போதும் இயேசுவே எனக்கென்றும் நீ போதும் நீர் போதும் என்றது உம் அன்பு பெரியது உம் நாமம் உயர்ந்தது என் இதயம் மகிழ்ந்தது நீர் போதும் என்றது நீ போதும் என்றது
நாம காரண
ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின் படியே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கின்றேன். ஆமீன். அடுத்தது நாங்கள் விசுவாச அறிக்கையை பார்ப்போம். விசுவாச அறிக்கை ஆசாவாங்க. விசுவாச அறிக்கை உங்கள் புதிய அடையாளத்தை அறிந்து அதனை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:23-24 நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுது நீங்கள் மெய்யான தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிக்கப்படாத சாதாரண மனிதனை போல அல்ல போல அல்லாமல் மகிமை உள்ள தேவனை அப்பா பிதா என்று அழைக்கும் உரிமை உள்ள மகளாக இருக்கின்றீர்கள். தேவனுக்குள் உயிர்ப்படைந்து வெளிப்படைந்திருக்கிறீர்கள். 1 John 3:2 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனோடு மகன் மகள் என்கிற உறவில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனில் இருந்து உருவாகி இருக்கிறீர்கள். 1 John 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நீங்கள் தேவனில் இருந்து உருவாகி உங்கள் தொடக்கமும் கருவும் தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ சுபாவத்தில் பங்குள்ளவர்களாகவும் தேவ ரகத்தோடும் சம்பந்தப்பட்டவர்கள் என்று பேதுரு எங்களை பார்த்து அழைக்கிறார். இதனையே கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் உங்களது உண்மையான அடையாளம். இந்த வெளிச்சத்தில் நடவுங்கள். இப்பொழுது நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பாக இருந்த அந்த சாதாரண மனிதன் அல்ல. நீங்கள் இப்பொழுது புத்த புதிய மனிதன். இதனையே 2 Corinthians 5:17 வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கவனித்து பாருங்கள், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய மனிதனுடைய பாவ சுபாவம் தேவனுடைய ஜீவனுள்ள நீதியின் சுபாவத்தினால் மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உங்களை பழைய மனிதனாகவே நினைத்து நீங்கள் மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு சம்பந்தப்படுத்தி உங்களோடு பழகி கொண்டிருக்கலாம். ஆனால் நியம் என்னவென்றால், அந்த பழைய மனுஷன் இப்பொழுது இல்லை, அவன் இல்லாமலே போய்விட்டான். ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, 1 Corinthians 6:11
பதினோராவது வசனத்தில் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம். அன்பின் தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் நீர் எனக்கு தந்த புதிய சுபாவத்திற்கும் அடையாளத்திற்கும் மிக்க நன்றிகள். நான் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டுள்ளேன், பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளேன், நீதிமானாக்கப்பட்டுள்ளேன். இந்த புதிய ஜீவனில் உள்ள நீதியில் நான் நடைபடுவதே நிஜமாக இருக்கிறது. இதனை நான் கிறிஸ்துவுடன் இருந்து பெற்று நீதியின் கனிகளை இந்த உலகத்திலே பிறப்பித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆமென். அழகா வாசிச்சீங்க. இது என்னென்னா புதிய சிருஷ்டிப்பு. நாங்கள் பழைய மனுஷர் அல்ல. பழைய மனுஷனை தூசு தட்டி எங்களை உருவாக்கியல தேவன், புத்தம் புதிய சிருஷ்டிப்பாக எங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் அப்படி ஒரு உயிரினம் இருந்ததாகவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு உயிரினமாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த மெசேஜை தான் இப்போ ஆசா சொல்லிட்டு போகிறா. அடுத்ததாக மெரினா விசுவாசம். உங்கள் நம்பிக்கை தேவனுடைய கிருபையின் மீது இருக்கட்டும். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. 2 தீமோத்தேயு 2:1. கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எங்களுக்கு தேவன் பாராட்டிய கிருபை மகா பெரியதாக இருக்கின்றது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அளவிட முடியாத அளவுக்கு அதிகமான கிருபையை எங்கள் மீது பாராட்டி இருக்கின்றார். இங்கே மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த கிருபையை எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும், அதில் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் என்பதே. நமது ஆதார வசனம் சொல்லுகிறது, அவரது கிருபையிலே பெலப்படு. அவரது கிருபையிலே பெலப்படுவது என்பது அவரது பரிபூர்ண கிருபைக்குள் வாழ்ந்து கொள்வது. அப்போஸ்தலர் 3 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எப்படி நடப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு பரிபூர்ணமான உதாரணத்தை இங்கே காண்கின்றோம். பேதுருவும் யோவானும் ஜெப வேளையிலே ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே அவர்கள் பிறப்பிலிருந்து நடக்க முடியாத ஊனமாக இருக்கின்ற ஒரு மனிதனை கண்டார்கள். அப்போஸ்தலர் 3:3 தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கண்டான். ஆகவே அவன் அந்த மனிதனை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி, ஆனாலும் அவன் சொன்னபடி அவன் முழுமையாக எழுந்திருக்கவில்லை. பேதுருவோ அவன் கரங்களை பிடித்து இழுத்து அவனை தூக்கி விட்டான். உடனே அவனது கால்களும் எலும்புகளும் பலம் கொண்டன. அந்த மனிதன் முற்று முழுதாக சுகமானான். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவன் தேவனுடைய கிருபையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டான். அது அவன் எதிர்பார்த்தபடி நிறைவாக வேலை செய்தது. இதனையே உங்கள் வாழ்வில் நீங்கள் நடப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையை உங்கள் வாழ்வில் எல்லா காரியங்களிலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒரு இலகுவான காரியம். உங்கள் ஊழியங்கள், கையிட்டு செய்யும் வேலைகள், உங்கள் குடும்பங்கள், வியாபாரங்கள், படிப்புகள் மற்றும் உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய கிருபையின் மீது நம்பிக்கை வையுங்கள். கிருபை உங்களை முன்னேற்றும், கிருபை உங்களை உயர்த்தும். நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையை பார்க்கிலும் மேலான உயர்வான இடத்திற்கு உங்களை ஆவியானவராலே அழைத்து செல்லும். அப்போஸ்தலர் பவுல் மிகுந்த போராட்டத்தில் இருக்கும் பொழுது தேவன் சொன்னதை கவனித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்.
இதன் அர்த்தம் என்னவென்றால் உங்களுக்கு தேவையானது அவரது கிருபை மாத்திரமே. உங்கள் வாழ்வில் தேவனுடைய அழைப்பையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவருடைய கிருபை மீது நம்பிக்கை வையுங்கள். ஆமீன். அறிக்கை. தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் பரிபூர்ண சுகத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தையும் எல்லாவற்றிலும் விடுதலையையும் மிகுந்த பலத்தையும் எனக்கு தருகின்றது. இன்று நான் செய்யும் எந்த காரியங்களிலும் வெற்றியை பெறுவதற்கும் மேலான இலக்கை தொடுவதற்கும் தேவனுடைய கிருபையின் மீது நம்பிக்கையாக இருக்கின்றேன். நான் தேவனுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் பொழுது அவரது கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதை இந்த உலகம் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். ஆமீன். மரீனா, நீங்க அழகா வாசிச்சீங்க. ஆழமா அழகா வாசிச்சீங்க. இது கிருபை. கிருபைண்டா ஃப்ரீ கிஃப்ட். இந்த கிருபையே எங்களுக்கு தந்திருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை எங்களை ஒருபோதும் எங்களை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது பஜோனிகா விசுவாசிக்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதில் நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். மேலே குறிப்பிட்ட வார்த்தையானது பவுலடிகளார் ரோமாபுரியில் உள்ள திருச்சபைக்கு எழுதப்பட்டது. அங்கே அவர் பழைய ஏற்பாட்டின்படி மாம்சத்தினாலே அவர்கள் தேவனுக்கு செய்து வந்த பழைய ஊழியத்தை விடுத்து புதிதான ஆவியுள்ளவர்களாகி தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அறிவிக்கின்றார். ஏன் இது மிகவும் முக்கியமானது? ஏனென்றால் கிறிஸ்தவன் என்பவன் அடிப்படையிலேயே ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு புத்தம் புதிய மனிதனாக இருக்கிறான். தேவ சுபாவத்தோடும் தேவனுடைய உயிரோடும் புதிதாக பிறந்திருக்கிறான். ஆகையினால் பழைய ஏற்பாட்டின்படி நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களின்படியோ அல்லது மாம்ச சிந்தையிலோ ஊழியம் செய்யாமல் புதிய உடன்படிக்கையின்படி புதிய ஜீவன் உள்ளவர்களாகி புதிதாக பெற்ற மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாக தேவனுக்கு ஊழியம் செய்பவனாக இருக்கிறான். இதனையே பவுல் 2 கொரிந்தியர் 5:17 தெளிவாக விளக்குகிறார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மறுபடியும் பிறந்த பொழுது நீ